ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தஸ்குடி சேனல். இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, மகளிர் குழு பற்றி தான் பார்க்க போகிறோம். எஸ்ஹெச்ஜி அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ அந்த எஸ்ஹெச்ஜி பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா, நான் கம்யூனிட்டி போஸ்ட்டில் வந்து கேட்டிருந்தேன், ஸோ மகளிர் குழுவில் யாரெல்லாம் வந்து சேமிப்பு கட்டிகிட்ருக்கீங்க, ப்ளஸ் வந்து மகளிர் குழுவில் லோன் வாங்கி லோன் வந்து கட்டிகிட்ருக்கீங்க அந்த மாதிரி, அதுக்கப்புறம் குழுவில் வந்து இனிமேல் ஜாயின் பண்ண போகிறவங்க யார், அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இது குழு பற்றியே தெரியாதவங்க இருக்கீங்களா அப்படின்லாம் கேட்டிருந்தேன். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா, அந்த கம்யூனிட்டி போஸ்ட்லேயே வந்து குழு பற்றி தெரியாதுன்றதுலேயுமே நிறைய பேர் வந்து ஓட் பண்ணியிருந்தாங்க. ஸோ குழு வந்து தெரியாமலும் நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அவங்களுக்கும் மகளிர் குழுனா என்னாண்டு எப்படி வந்து சேவிங்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இது வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டுருக்கீங்கன்னா, நம்ம சேனல் வீடியோஸ் பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, மகளிர் குழு அப்படின்னா, மகளிர் குழுன்றதில் வந்து இப்போ ஒரு 12-20 பேர்கிட்ட லேடிஸ் வந்து நம்ம ஜாயின் பண்ணி நம்ம வந்து வாரம் வாரம் காசு கட்டிக்கிட்டே வரணும். ஒரு 100 ரூபாய் அப்படின்னு சேவிங்ஸ் அப்படின்னா, அந்த 100 ரூபாய் படி இப்போ 20 பேர் இருக்கலாம், சில பேர் 12 பேர், 13 பேர் அந்த மாதிரி இருப்பாங்க. ஸோ 20க்குள்ளே இப்போ அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு 15 பேர் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ அந்த 15 பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒவ்வொரு வாரமும் 100 ரூபாய் 100 ரூபாய் அப்படின்னு கட்டிட்டு வருவாங்க. ஸோ அந்த ஒரு மாதம் ஃபுல்லாக எவ்வளோ சேர்ந்துருக்கோ அந்த காசோட ப்ளஸ் அந்த மாதத்துக்கான சந்தா 10 ரூபான்னு சொல்லி ஒரு ஆள் 10 ரூபா கட்டுவாங்க. ஒவ்வொருத்தரும் வந்து 10 ரூபாய் வந்து சந்தா கட்டுவாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு மாதமும் சந்தா 10 ரூபாய் கட்டணும். இந்த மாதிரி கட்டி சேவ் பண்ணிட்டே வருவாங்க. இந்த மாதிரி கட்டுற அமௌண்ட் வந்து ஓரளவுக்கு சேர்ந்துச்சு அப்படின்னா, அதுக்கப்புறமா அவங்களுடைய புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ சேர்ந்துருக்கு, ஒவ்வொருத்தரும் எவ்வளோ கட்டியிருக்காங்க, ப்ளஸ் மொத்தமாக சேர்த்து அந்த குழுவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேம் இருக்கும். ஸோ அந்த நேமுக்கு வந்து ஒரு புக் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த நேம் போட்டு அவங்க குழுவில் இருக்க மெம்பர்ஸ் எல்லாரையுமே எழுதி எவ்வளோ சேர்த்துருக்காங்க, அவங்க ஒவ்வொருத்தவங்களுடைய அமௌண்ட் போட்டு அந்த தீர்மானம் அப்படிங்கிற மாதிரி பதிவேடு அப்படின்னு சொல்லி வச்சிருப்பாங்க. ஸோ அதில் எழுதிட்டு ஒவ்வொரு மாதமும் முடியும் போது, அந்த ஒரு மாதத்தில் 4 வாரம் கூட்டம் வச்சாங்க அப்படின்னா, அந்த கடைசி வாரம் வந்து குழுவில் வந்து தீர்மான பதிவேடு எழுதிட்டு இந்த மாதத்துக்கான எவ்வளோ சேமிப்பு இருக்கு, எவ்வளோ வந்து சந்தா இருந்தது, அண்டு வந்து கடன் குழுவில் யாருக்காவது வந்து கடன் வாங்கியிருக்காங்களா, இல்லை லோன் வாங்கியிருக்காங்களா, எவ்வளோ கட்டியிருக்காங்க, அந்த காசு எல்லாமே அந்த புக்கில் எழுதி லாஸ்ட்டாக அந்த கடைசி வாரம் பார்த்திங்களா, 4வது வாரம் அந்த மாதத்தில் அதில் வந்து சைன் பண்ணுவாங்க. எல்லோரும் குழுவில் இருக்க எல்லோரும் சைன் பண்ணிட்டு போகணும். அந்த குழுவுக்கு வந்து எல்லாருமே வந்திருக்கணும். இஃப் சப்போஸ் வந்து யாராவது ஒருத்தர் குழுவுக்கு இந்த வாரம் வர முடியலை, காசு கட்ட முடியலன்னா, அவங்க வந்து அடுத்த வாரம் வந்து காசு சேர்த்து கட்டிக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா, வாரம் வந்து ஒரு 100 ரூபாய் அப்படிங்கிறப்போ ஒரு சிறு சேமிப்பாக நம்ம வந்து சேர்ந்துக்கிறது தான். நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க லேடிஸ் எல்லாருமே சேர்ந்து ஒரு 10 பேர் சேர்ந்துருக்கோம் அப்படின்னா, 10 பேர் சேர்ந்து ஒரு குழு வந்து உருவாகிடுச்சு அப்படின்னா, அதில் வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு 20க்குள்ளே வரும். ஸோ நம்ம வந்து ஒரு மினிமமாக ஒரு 12 பேர் அப்படின்னு இருக்கோம் அப்படின்னு வைங்களா, ஒரு 12 பேர் சேர்ந்துருக்கோம்னா, அதில் 2 பேர் வந்து இருப்பாங்க. ஒருத்தர் வந்து குழுவுக்கு தலைவராக இருப்பாங்க, ஒருத்தர் வந்து செயலாளராக இருப்பாங்க. இந்த 2 பேர் வந்து மெயினாக, அதுக்கடுத்து ஒருத்தர் வந்து பொருளாளர் இருப்பாங்க. ஸோ ஒரு 3 பேர்னு வச்சுக்கலாம். மித்தவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா குழுவில் இருக்க உறுப்பினர். இந்த மாதிரி இருக்கும்போது எல்லாருமே வந்து ஈக்குவலாக தான் 100 ரூபாய் அப்படிங்கிற சேவிங்ஸ் வந்து கட்டணும். அதே மாதிரி எல்லாருமே ஈக்குவல் தான், சந்தா வந்து எல்லாருமே கட்டணும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து இப்படியே கட்டிகிட்டே இருக்கும். நம்ம காசு வந்து ஓரளவுக்கு சேர்ந்துருச்சுன்னு வைங்களேன், நம்ம எல்லா குழுவில் இவ்வளோனால சேர்த்தது ஒரு 50,000 ரூபாய் 1,00,000 ரூபாய் அந்த மாதிரி எல்லாரோட காசு சேர்த்து வந்துருச்சு அப்படின்னா, அப்போது அந்த காசை வச்சு நம்ம இவ்வளோ சேர்ந்துருக்கோம், ஒரு பெரிய அமௌண்ட் வந்து நம்ம இந்தளவுக்கு சேர்த்துருக்கோம் அப்படின்றப்ப, இதை வந்து நம்ம குழுவுக்கு எல்லாத்துக்கும் தலைவர் ஒருத்தவங்க இருப்பாங்க, ஒரு டிஸ்ட்ரிக்ட்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. ஸோ அந்த அவங்கக்கிட்ட மேடம் இருப்பாங்க, அவங்கக்கிட்ட சொல்லி கேட்டோம் அப்படின்னா, அவங்க வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பேங்க்லேருந்து லோனுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. நம்ம சேர்ந்துருக்க அமௌண்ட்டை பொறுத்து லோன் அரேஞ்ச் பண்ணி தருவாங்க. ஸோ அந்த லோன் அமௌண்ட்டை நம்ம வந்து குழுவில் இருக்க ஒவ்வொருத்தரும் வாங்கிக்கிட்டோம் அப்படின்னா, அதை வந்து எவ்வளோ நம்மளுக்கு வாங்கியிருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி இப்போ 18 மாதம் 20 மாதம் அப்படின்னு டைம் கொடுப்பாங்க. அதில் ஒவ்வொரு மாதமும் கட்டி கட்டி அந்த 20 மாதத்துக்குள்ளே நம்ம அந்த காசை கட்டி முடிக்கணும். ஸோ இந்த ப்ராசஸ் வந்து எல்லா குழுவிலையுமே நடந்துகிட்ருக்கும். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா, குழுவிலேயே நீங்கள் சேர்த்துருக்கீங்கன்னு வைங்களேன், காசு நான் வந்து ஒரு 20,000 சேர்த்துட்டேன்னு வைங்களேன். இப்போ 20,000 சேர்த்ததுலேருந்து நான் இப்போது எனக்கு திடீர்னு வந்து ஒரு செலவு தேவைப்படுது காசு அப்படின்னா, நான் குழுவில் சேமித்த காசு அப்படியே வந்து நான் 20,000 வாங்கியிருக்கேன்னா, ஒரு 5,000 அங்கே வச்சுட்டு ஒரு 15,000 ரூபாய் கூட நம்ம வாங்கிக்கலாம். எனக்கு ஒரு அவசர தேவை அப்படின்றப்ப கேட்டால் அப்படியே தருவாங்க. வாங்கிட்டு அந்த 15,000 அதை மறுபடி நான் வந்து கட்டணும், ஏன்னா அது என்னோடய சேமிப்பு தான். பட் இருந்தாலுமே அந்த குழுவில் மொத்த பேர்கிட்டையும் கேட்டு தான் நம்மளுக்கு வந்து அது தருவாங்க இல்லையா. நம்ம காசாக இருந்தாலுமே அதில் எல்லாரோட காசு, அதுக்கடுத்து எல்லோரும் கொடுத்த வட்டி காசு எல்லாம் பிரித்து போட்டு தான் நம்மளுக்கும் அந்த சேமிப்பு வந்திருக்கும். அப்படி இருக்கும்போது நமக்கு தேவை அப்படின்றப்ப அந்த ஒரு 15,000 தருவாங்க. தரும்போது அதை என்ன பண்ணும், இந்த வாரம் வாங்குறோம் அப்படின்னா
அடுத்த வாரத்துல வந்து நம்ம அந்த காசை கட்டிக்கிட்டே வரணும், கட்டிட்டே வரணும். பிளஸ் வந்து வட்டி போடுவாங்க, அது வந்து ரொம்ப கம்மியானதான், 100 ரூபா அப்படிங்கிற வட்டி தான். ஸோ அது வந்து கம்மியாக தான் இருக்கும். அந்த வட்டிக்கு வந்து இப்போ 15,000 ரூபாய் நீங்கள் எடுத்தீங்கன்னா அந்த 1 மாதத்துக்குள்ளே நீங்கள் வந்து அந்த 1 மாதத்துக்கு அந்த 15,000 ரூபாய்க்கு 150 ரூபாய் தான் வட்டி. ஸோ அவ்வளோதான் வரும். ஸோ அந்த மாதிரி கட்டலாம். நீங்கள் அந்த மாதிரி கட்டிகிட்டே வந்தீங்க அப்படின்னா அதை கடன் கட்டி முடிச்சிருவீங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்கள் சிறுசேமிப்பு அந்த புக்கில் வந்து எவ்வளோ இருக்கோ அது ஏறிக்கிட்டே தான் வரும். இந்த காசை கட்டி முடிச்சிட்டிங்கன்னா அதுவும் வந்து அப்படியே வட்டியோட சேர்ந்து ஆட் ஆகிட்டே வரும். ஒவ்வொரு தடவை நீங்கள் கட்டுறதும் ஒவ்வொரு வாரமும் நீங்கள் கட்டுற அசல் ப்ளஸ் வட்டி அப்படின்னு சேர்த்து எழுதிட்டே வருவாங்க. இதே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் குழுவில் இருக்கீங்க, குழுவிலேருந்து போக போகிறீங்க அப்படின்னா நீங்கள் மொத்தமாக எவ்வளோ சேமிப்பு இருக்கோ அது அப்படியே வந்து நீங்கள் சேர்த்த காசை நீங்கள் 1 லட்சம் 2 லட்சம் சேர்த்துட்டீங்கன்னு வைங்களேன், அந்த காசை அப்படியே நீங்கள் எடுத்துகிட்டு குழுவை விட்டு நிற்கணும் அப்படின்னா அதை அப்படியே உங்களுக்கு வந்து தருவாங்க. ப்ளஸ் அதுலேயே நீங்கள் வந்து வட்டி காசு அது இதுன்னு உங்களுக்கு கொஞ்சம் கிடச்சிருக்கலாம்ல, மானிய காசு கிடைச்சிருக்கலாம், அந்த மாதிரி பெனிஃபிட்டும் அதுக்கு இடையிலேயே கிடைக்கும். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு வந்து நீங்கள் சேமித்த அமௌண்ட்டை விட கொஞ்சம் வட்டியும் சேர்த்து வரும்போது கொஞ்சம் அமௌண்ட் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவே தான் அதுலேருந்து ரிட்டர்ன் கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ வாரம் 100 அப்படின்னு சேமிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா கூட உங்களுக்கு 1 வருஷத்தில் 2 வருஷத்தில் கொஞ்சம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற அளவுக்கு ஒரு அமௌண்ட் வந்து சேரும். ஸோ அதுதான் வந்து குழுவில் நடக்கிற ப்ராசஸ். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நான் சொன்ன எல்லாமே ஒரு குழு அப்படின்னா நீங்கள் அதில் போய் 12 பேர் சேர்றீங்க, அதில் வந்து காசு கட்டிகிட்டே இருப்பீங்க, உங்களுக்கு தேவையான காசு வாங்கிக்கலாம், அகைன் வந்து அதை கட்டிக்கலாம். நீங்கள் மொத்தமாக சேமித்த அமௌண்ட் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஒரு வேளை குழுவை விட்டு போகிறதா இருந்தால் அந்த அமௌண்ட் அப்படியே தந்துருவாங்க, நீங்கள் வந்து எடுத்துகிட்டு கூட குழுவிலேருந்து போய்க்கலாம். பட் இதுக்கப்புறம் நான் வந்து சொல்கிறது வந்து ரொம்ப முக்கியமானது. அது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன குழுவில் இருக்கீங்க 12 பேர் கட்டுறாங்க அப்படின்னாலுமே அதில் வந்து உங்களை ஒரு சில பாயிண்ட்டில் வந்து ஏமாற்றுவாங்க, அதையும் வந்து தெரிஞ்சுக்கோங்க. பிகாஸ் என்னையுமே அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. ஏன்னா எனக்கு வந்து தெரியாது குழுவில் வந்து எங்கள் அக்கா வந்து எனக்கு சொன்னாங்க, குழுவில் இருக்கேன் நான் வீட்டுக்கு அக்கா வந்து போகும்போது குழுவில் இருக்கேன் இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க, தசா பிறந்தப்போ வருவாங்க வந்துட்டு இன்றைக்கி சனிக்கிழமை ஐயோ நான் குழுவுக்கு போனேன் அந்த மாதிரிலாம் சொல்லும்போது நான் என்ன குழு என்ன எதுனா அப்போ கேட்டது தான். பட்டு ஃபுல் டீட்டெயில் அக்கா கிட்ட கேட்கல. அக்கா சொன்னால் குழுனா வர வர காசு கட்டுவேன், சேமிப்பு காசு எனக்கு திடீர்னு ஏதாவது செலவுக்கு தேவைன்னா நான் அந்த சேமிப்பு காசுலேருந்து எடுத்துக்குவேன், திரும்ப அதை கட்டிடுவேன், வர வர குழுவுக்கு போவேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க, லோன் எடுத்துருப்பேன் கட்டியிருக்கேன் இந்த மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் எனக்கு அதை பற்றி அப்படியே தெரியாது, சும்மா ஏதோ வாரம் வாரம் கட்டினா நம்மளுக்கு சேமிப்பு காசு மொத்தமாக 1 வருஷம் நீ சேர்த்துட்டு காசு எடுக்காமல் வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுக்கிறேன்னா உனக்கு ஒரு பெரிய தொகை கொஞ்சம் கிடைக்கும் ஓரளவுக்கு அப்படின்னு சொன்னாங்க. நானும் சரிக்கா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு சரி நானும் ஃபஸ்ட்டு வந்து ஒரு குழுவில் போய் கேட்டிருந்தேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஆள் இருக்குது கரெக்டாக இருக்குதுங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி நான் அப்போ நான் விட்டுட்டேன், அதுக்கப்புறம் விட்டுட்டேன் கண்டுக்கவே இல்லை, குழுவே நான் சேரலை, சரி விட்டுட்டேன் ஒரே ஒரு இடத்துல போய் கேட்டுட்டு அது ஓகே ஆகலை விட்டுட்டேன். அதுக்கப்புறம் சரி சேர்ற ஐடியா இல்லை விட்டுட்டேன். மறுபடி பார்த்தீங்கன்னா இன்னொரு இடத்துல என் ஃப்ரெண்டு வந்து இருந்தாங்க ஒரு குழுவில், அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்க குழுவில் ஏதோ லோன் வருதா ஏதோன்னு சொல்லிட்டு ஆள் வந்து அவங்களுக்கு வந்து பத்தலை ஏதோன்னு சொல்லிட்டு ஆள் வேணும் அப்படிங்கிறதுல என் ஃப்ரெண்ட் வந்து என்னைய வந்து கேட்டாங்க. சரி சொல்லி அவங்க வந்து குழுவில் வந்து கேட்டு என்னைய வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க, குழுவில் சேர்த்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் நானும் அந்த குழுவில் சேர்ந்துட்டேன், ஓகேவாயிருச்சு சேர்ந்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து வார வாரம் காசெல்லாம் கரெக்டாக கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே பண்ணிட்டாங்க, ஓகே சேர்த்துட்டாங்க. ஸோ ரெகுலராக கட்டிகிட்டே வந்தேன். அப்படி வரும்போது பார்த்தீங்கன்னா ஸோ அந்த மாதிரி கட்டிகிட்டே வரும்போது பார்த்தீங்கன்னா நான் எவ்ரி மந்த் கட்டுறேன். ஸோ நான் கட்டும் போதே பார்த்தீங்கன்னா ஒரு 4 பேர் ஒரே நான் கட்டிகிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா என்னோட சேம் டைம்லேயே ஒரு 3 பேர் வந்து அந்த அதே அளவு சேமிப்பு அமௌண்ட் வச்சுருந்தாங்க. 3 பேர் இல்லை சாரி 4 பேர் கிட்ட இருந்தோம். கிட்டத்தட்ட சேர்ந்தது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே அந்த ஒரே பர்டிகுலர் டைமிங்கில் இருந்தவங்க மாதிரி தான், ஒரு 4 பேர் இருக்கும் அப்படின்னா அவங்க எல்லாருமே கொஞ்சம் ரீசெண்டாக வந்தவங்க, பட் மற்றவங்கலாம் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி இருந்தவங்க. அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நான் வந்ததுக்கப்புறமா நானும் வந்தேன், அதுக்கப்புறம் என் கூட இன்னொருத்தவங்க வந்தாங்க, ஒரு 4 பேர் வந்து கொஞ்சம் ரீசெண்டாக வந்தவங்க, மற்றவங்க இருக்காங்க பார்த்திங்களா முன்னாடி. ஸோ இந்த மாதிரி குழு வந்து ரன் ஆகிட்டு இருக்கும்போது என்னாச்சுன்னா லோன் வந்து வந்தது. ஸோ நானும் ஜாயின் பண்ணி அதுக்கப்புறமா தான் நானும் இருக்கும்போது தான் வருது. வந்த லோனில் வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கெல்லாம் வந்து நல்ல அமௌண்ட் வந்து ஃபுல் அமௌண்ட் கொடுத்தாங்க, பிகாஸ் அவங்களாம் முன்னாடி இருக்காங்க, நான் அவங்களோட சேமிப்பு கணக்கு அதிகமாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நாங்களாம் கொஞ்சம் ரீசெண்டாக வந்தவங்க தானே ஒரு 4 பேர் அப்படின்றப்போ அமௌண்ட் வந்து லோவாக கொடுத்தாங்க. பட் அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 பேருக்கு மட்டும் ஓரளவுக்கு அமௌண்ட் கொடுத்துட்டு கம்மியான அமௌண்ட் கொடுத்துட்டு அந்த 4 பேரில் இன்னும் ஒருத்தவங்களும் அவங்களும் எல்லாருமே ஒரே டைமில் வந்து ஜாயின் ஆகணுங்க தான், பட் அவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் அமௌண்ட் வந்து ஹையாக கொடுத்தாங்க. அப்போ ஏன் அப்படின்னு கேட்கும்போது சொன்னாங்க இவங்க வந்து சேமிப்பு நல்லா அதிகமாக கட்டியிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ சேமிப்பு அதிகமாக கட்டினதுனால அவங்களுக்கு வந்து கொஞ்சம் அமௌண்ட் கொடுக்குறோம் அப்படின்னாங்க. சரி அவங்களுக்கு வந்து லோன் அமௌண்ட் கொஞ்சம் ஹையாக கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அது வந்து ஏன் அப்படின்னா லோன் வந்து நான் வந்து ஃபஸ்ட்டாக சேர்ந்த டேட்டு பாருங்கள், 8ஆம் மாதம் சேர்ந்துருக்கேன், 8ஆம் மாதம் 2020 சேர்ந்துருக்கேன். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட அமௌண்ட்டெல்லாம் ஹை லெவலில் இருக்கும், பிகாஸ் அவங்களாம் 10 வருஷம் முன்னாடி இருக்க குழு,
நம்ம அப்போ தான் போய் சேர்றோன்றப்ப நம்ம அந்தளவுக்கு ஃபஸ்ட்டு சேர்ந்தோடனே வாரம் நான் 100 ரூபா கட்டினேன்னா எனக்கு அந்த 100 ரூபா தான் இருக்கும். ஆனால் நான் என்ன பண்ணேன்னா வாரம் ஒரு 400 ரூபா, அடுத்த வாரம் ஒரு 500, ஒரு 2 மாதம் மட்டும் என் டைம் தந்தாங்க, நீ கொஞ்சம் கொஞ்சமாக உன்னால் முடிஞ்ச அளவுக்கு கட்டு 2 மாதத்துக்குள்ளே, அதுக்கப்புறம்னா நீ எங்களை மாதிரி 100 ரூபா தான் வாரம் வாரம் கட்டியாகணும் அப்படின்னு சொன்னாங்க. நான் அந்த 2 மாதத்துக்குள்ளே அட்லீஸ்ட் ஒரு 5000 ரூபா ஒரு 3000 ரூபாயோ அதனால சேர்க்க முடியுதான்னு பார்த்து ஒரு வாரம் போகும்போது 400 ரூபா கட்டினேன், அடுத்த வாரம் 500 ரூபா, கொஞ்சம் என்னால் இருந்தது சேவ் பண்ணி 500 ரூபா ஒவ்வொரு வாரமும் கட்டிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் என்னால் வந்து ஒரு 2 மந்த்ஸ்க்கு அப்புறம் வந்து எனக்கு அவ்வளோ நான் ஒரு 2 மந்த்ஸ் அண்ட் டைம் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம்லாம் பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி தான் கட்டினேன், ஒரு 200, எப்பயுமே குழுவில் வந்து 200 கட்டிட்டு இருந்தாங்க, ரொம்ப லோவாக இருக்குது காசு அப்படின்னு சொல்லிட்டு 200 கட்டினாங்க. ஸோ அப்போ நான் 200 கட்டினேன். அதுக்கப்புறம் மறுபடியும் பழைய மாதிரி மாற்றிட்டாங்க, இனிமேலாம் 200 வேணாம் 100 தான் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிட்டாங்க. இந்த மாதிரி இப்போலாம் பார்த்தீங்கன்னா 100 ரூபா மட்டும்தான் சேமிப்பு இந்த மாதிரி கட்டிகிட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரி கட்டிகிட்ருக்கேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த குழுவில் என்ன ஏமாற்றுவாங்க அப்படின்னு மாதிரி சொன்னோன்னா, குழுவில் வந்து நீங்கள் வந்து என்னைக்கு சேர்ந்தீங்களோ அன்னைக்கு உங்கள்கிட்ட இந்த வாரம் சேர்ந்திருக்கேன் அப்படின்னா இந்த வாரம் 100 ரூபா தான் இருக்குன்னா 100 ரூபா தான் உங்கள்கிட்ட இருக்கும் சேமிப்பு. அப்படி இருந்தாலும் குழுவில் வந்து நீங்கள் இன்றைக்கி வந்தீங்க நாளைக்கு வந்தீங்க அப்படிங்கிறது கணக்கு கிடையாது. நீங்கள் வந்திருக்கீங்க, நீங்கள் 400 ரூபா தான் சேமிப்பு வச்சுருக்கீங்கன்னா அதுதான் உங்கள் சேமிப்பு இருக்கும் இல்லையா. ஸோ அப்படி இருந்தாலுமே லோன் வந்து வரும்போது உங்களுக்கும் கரெக்டாக கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து அந்த குழுவுக்குன்னு ஒரு மேடம் இருப்பாங்கன்னு சொன்னதில்ல, அவங்க வந்து எனக்கு சொன்னது அந்த மேடம் வந்து சொல்லியிருக்காங்க குழுவில் மற்றவங்களுக்கெல்லாம் சொல்லி. பட் அந்த டீட்டெயில்ஸ் எனக்கு அப்போ தெரியாது. பட் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லோன் வந்து ஃபஸ்ட்டு வந்து கம்மியாக கொடுத்துருந்தாங்க. ஸோ ஓகே நம்ம வந்து அமௌண்ட் வந்து இந்த மாதிரிலாம் ஃபஸ்ட் லோன்லாம் வரும்போது ஆக்சுவலாக எனக்கு டேட் ஞாபகம் இல்லை. குழுவில் சேர்ந்து இந்த டைம்லாம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாளைக்கு எவ்வளோ சேர்ந்துருக்கு, ஒரு 12 மாதம் பார்த்தீங்கன்னா 5300 ரூபா தானே சேர்ந்துருக்கு, ஸோ இந்தளவு தான் வச்சுக்கோங்களேன், இந்தளவு தான் இருக்குது அப்படின்றப்ப அந்த டைமில் ஒரு 10000 ரூபா தான் எனக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா நம்மகிட்ட 5000 ரூபா இருக்குது. சப்போஸ் நான் 10000 ரூபா லோன் எடுத்திருக்கேன், நான் அதுக்கப்புறம் குழுவில் வரலன்னு வைங்களேன், இந்த 5300 கூட எங்கிட்ட இருக்குது, அதை போட்டு அவங்க கட்டிடலாம். ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு மாதமும் கட்டும்போது கட்டிடலாம். ஒருவேளை நான் கட்டலை அப்படின்னா எங்கிட்ட மிச்ச காசு அவங்க எங்கிட்ட தான் வாங்குற மாதிரி இருக்கும். அப்படின்றப்போ நம்மகிட்ட எவ்வளோ சேமிப்பு இருக்குதுன்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி கொடுத்தாங்க லோனு. 10000 ரூபா வாங்கினேன், அதை நான் கட்டி முடிச்சிட்டேன். 635 ரூபா அப்படின்னு ஒவ்வொரு மாதமும் கட்டினேன், கட்டி முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஒரு லோன் வந்தது. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 45000 அந்த மாதிரி கொடுத்தாங்க. ஸோ எனக்கும் இன்னொருத்தவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா 40000, அதுக்கப்புறம் ஒருத்தவங்க கொஞ்சம் கம்மியான அமௌண்ட் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டாங்க. ஸோ அது ஒவ்வொருத்தவங்க அவங்களுக்கு விருப்பப்பட்ட தொகை எடுத்தாங்க, ஏன்னா தன்னால் எவ்வளோ கட்டி முடிக்க முடியுமோ அந்தளவுக்கு அமௌண்ட் வந்து எடுத்தாங்க. பட் இந்த லோன் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஓரளவுக்கு ஈக்குவல் பண்ணி கொடுத்தாங்க. பட் ஃபர்ஸ்ட் லோன் வந்து எனக்கு தெரியாது இல்லையா, ஸோ நம்மகிட்ட எவ்வளோ சேமிப்பு இருக்கோ அதை பார்த்து அவங்க கம்மியாக தான் கொடுத்தாங்க. சரி ஓகே அப்படின்னு விட்டாச்சு. அண்ட் செகண்ட் லோனும் வந்து பார்த்தீங்கன்னா ஓகேவாக ஆயிடுச்சு, எல்லாருக்கும் ஓரளவுக்கு அமௌண்ட் வருது பார்த்தீங்களா. ஸோ அப்போ ஓகே அப்படின்னா, ஸோ லோனும் வந்து இந்த மாதிரி இப்போ கட்டிகிட்ருக்கேன், இது கொஞ்சம் ஓகே ஸ்மூத்தாக தான் போயிட்டுருக்கேன். பட் என்ன ஏமாற்றுவாங்க அப்படின்னு சொன்னால் மானியத்தில் வந்து உங்களுக்கு ஏமாத்துறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. அது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோனில் கூட இப்போ நான் மேடம் என்ன சொன்னாங்க அப்படின்னா லோன் வந்து இன்றைக்கி ஒருத்தர் வந்தார்னா இன்றைக்கி அவர் இன்றைக்கி சேமிப்பில் இவ்வளோ தான் வச்சுருக்காருன்னா இவ்வளவு தான் அவரோட சேமிப்பு அதுவே இருக்கட்டும், ஆனாலும் அந்த ஒரு பர்சனுக்கு நீங்கள் லோன் கொடுத்து தான் ஆகணும்னு சொன்னாங்க. ஸோ அதே மாதிரி தான் மானியம். மானியம்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த லோன் அப்படின்னு எடுக்கிறது, நான் பாருங்கள் இப்போ இந்த லோன் வந்து நான் எடுத்து கட்டிகிட்டு இருக்கேன், 2340 ரூபா கட்டுறதில்ல, நான் எடுத்த லோன் வந்து பார்த்தீங்கன்னா 40000 ரூபா கொடுத்துருந்தாங்க எனக்கு சரியா, 40000 ரூபா வாங்கியிருந்தேன். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 12th லோன் இப்போ தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன், இந்த 5ஆம் மாதம் 2ஆம் தேதி நான் கட்டினேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 12ஆவது லோன் கட்டிட்டேன். எனக்கு இன்னுமே எவ்வளோ லோன் இருக்குன்னா நான் 12 வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன், இன்னும் ஒரு 12 இருக்குது. ஏன்னா எங்களுக்கு வந்து கொடுத்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா 24 மந்த்ஸ் நான் கட்டணும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து இப்போ இந்த லோன் கட்டிகிட்டு இருக்கேன் அப்படின்னா 2140 இப்போ இதுக்கு முன்னாடி வர 2130 இப்போ எக்ஸ்ட்ரா ஒரு 10 ரூபா வாங்கிட்டுருக்காங்க, 2 மந்த்ஸை நான் கட்டிகிட்ருக்கேன். ஸோ இந்த லோனில் வந்து பார்த்தீங்கன்னா நான் இது வந்து கட்டுறேன் கரெக்டாக தான் இருக்குது, ஓகேவாக போய்கிட்டு இருக்கு. பட் மானியம் என்ன இது அப்படின்னா என்ன செஞ்சாங்கன்னா ஒரு தடவை வந்து மானியம் ஃபஸ்ட்டு டைம் வந்தது, அப்பயும் வந்து பார்த்தீங்கன்னா குழுவில் இருக்க எல்லாருக்குமே அந்த ஆல்ரெடி முன்னாடி இருந்தவங்க இருப்பாங்களே ஸோ அவங்களுக்கெல்லாம் ஈக்குவலாக வந்தது. பெஸ்ட்டு நான் அதுக்கப்புறம் ஒரு 4 பேர் இருக்காங்கன்னு சொன்னேன்ல, அந்த 4 பேரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் வந்து லோன் எடுத்து அதை வந்து கட்ட முடியாமல் ட்ராப் அவுட் ஆகி போயிட்டாங்க, மிச்சம் வந்து அந்த 4 பேரில் 3 பேர் இருக்கும்ல. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லோன் சாரி மானியம் அமௌண்ட்டில் என்ன பண்ணாங்கன்னா அந்த 2 பேர் வந்து ஓரளவுக்கு அமௌண்ட் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அவங்களுக்கு மட்டும் கம்மியாக கொடுத்துட்டு அந்த எங்கள் கூடயே சேர்ந்த ஈக்குவல் டைமில் சேர்ந்த ஒருத்தவங்களுக்கு மட்டும் எங்களை விட கொஞ்சம் அமௌண்ட் அதிகமாக தான் கொடுத்துருந்தாங்க, மற்றவங்களுக்கெல்லாம் எல்லாருக்கும் ஒரே மாதிரி அமௌண்ட் அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க.
அப்போ மானியம் அமௌண்ட் கொடுத்தது வந்து ஃபஸ்ட்டு கொடுத்துருந்தாங்க. அப்போ எனக்கு தெரியாது, எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 2500 மட்டும்தான் தந்தாங்க. அண்ட் அதுக்கப்புறம் எனக்கு தெரியாது மானியம்னால் இப்படி தான் கொடுப்பாங்களா, நம்மளுக்கெல்லாம் கம்மி தான் வருமா, அவங்களுக்கு அதிகம் வருமானு எனக்கு தெரியாது. நான் கேட்டதுக்கு என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள்லாம் இப்போ வந்து சேர்ந்தவங்க, உங்களுக்கு கம்மியாக தான் வரும், மற்றவங்கெல்லாம் முன்னாடி சேர்ந்தாங்க, ஸோ அவங்களுக்கு அதிகமாக வரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் அதை வந்து கேட்கல விட்டுட்டேன். செகண்ட் மானியம் வந்து வந்தது, அப்போயும் எனக்கு பார்த்திங்கன்னா 2500 கொடுத்தாங்க. பட் மற்றவங்களுக்கெல்லாம் ஹை லெவலில் தான் கொடுத்துருந்தாங்க. ஆக்சுவலாக ஒரு 6000 உள்ளே வருது அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க எல்லாருக்குமே. எனக்கு வந்து அப்பயும் தெரியாது. ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா என்னோட மற்ற குழுவில் இருக்காங்க பார்த்திங்களா, ஸோ அவங்ககிட்டலாம் இந்த மாதிரி ஷேர் பண்ணும்போது அவங்க சொன்னாங்க உனக்கு எவ்வளோ தந்தாங்க அப்படின்ட்டு. அந்த மற்ற குழு இருக்கவங்க அவங்ககிட்டலாம் சொல்லும்போது அவங்க வந்து உனக்கு வந்து போன தடவை 5000 தந்திருக்கணும், இந்த தடவை அவங்க 5000 தந்திருக்கணும், கிட்டத்தட்ட உனக்கு 10,000 வந்து மானியம் வந்தது, உனக்கு அவங்க வந்து கொடுக்கல அப்படின்னு. ஸோ அப்போ தான் எனக்கு வந்து தெரியுது, ஓகோ நம்மளை வந்து ஏமாற்றிருக்காங்க. ஆனால் கேட்ட ரீசன் கேட்டதுக்கு அவங்க சொன்ன ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா, நீ புதுசாக வந்தா ஸோ உனக்கு வந்து தெரியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதுதான் நான் வந்து சொன்னது, இது வந்து என்னை ஏமாற்றிட்டாங்க அப்படிங்கிறத வந்து நான் இப்போ சொன்னேன் அப்படின்னாலுமே, நம்ம இந்த குழுவில் இருக்கோம் இருந்துட்டு நம்ம இது சொல்லக்கூடாது அப்படின்னாலும், என்னோட சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் வந்து குழு சேர்ந்திருக்கோம், நானும் குழுவில் இருக்கோம் சிஸ்டர், குழு சேமிப்பு பற்றி சொல்லுங்க அந்த மாதிரி நிறைய கேட்டவங்க, குழுவில் வந்து எப்படிலாம் ஏமாத்துவாங்க, அண்டு ஏதாவது ஒரு சான்ஸ் நம்ம ஏமாற சான்ஸ் இருந்தால் அதில் எப்படி வந்து க்வெஸ்டின் கேட்கணும், எப்படி நம்மளோட பணத்தை நம்ம வந்து வாங்கணுங்கிறது தெரியாமல் இருக்கும். ஸோ அவங்களுக்காக தான் நான் மெயினாக இந்த வீடியோ வந்து மேக் பண்ணுறேன். இது பண்ண வேண்டிய டைமே வேறு, ஆனால் என்ன ஏமாத்தினாங்களோ அப்பயும் நான் சேனல் வச்சு தான் இருந்தேன், அப்பயே போட்டிருக்கலாம். பட் இன்றைக்கி சேமிப்பு பற்றி நிறைய பேர் தெரியலை, அவங்களுக்கு குழு பற்றியே தெரில, குழுவில் என்ன நடக்கும் எப்படி கட்டணும் தெரியல. ஸோ அவங்களுக்கு இதை சொல்லலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இன்றைக்கி இவ்வளோ சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா என்னை ஃபர்ஸ்ட் டைமும் 2500 தந்தாங்க, செகண்ட் டைம் 2500 தந்தாங்க. அப்போ சொன்னாங்க நீ இப்போ வந்த அப்படின்னு. பட் இப்போ வந்த அப்படிங்கிறது தான் உண்மையான காரணமாக இருந்தால், என்னே மாதிரியே இன்னொருத்தவங்களும் சேர்ந்தாங்க பார்த்திங்களா, அவங்களுக்கு என்ன மாதிரி 2500 தானே கொடுத்துருக்கணும். பட் கொடுக்கல, அவங்களுக்கு என்னை விட கொஞ்சம் ஹை லெவலில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ என்னை விட கொஞ்சம் அதிகமாக தான் அவங்களுக்கு கொடுக்குறாங்கன்னா, அப்போ அதே அமௌண்ட் எனக்கு கொடுத்துருக்கலாம்னு. ஸோ அப்போயும் எனக்கு கொடுக்கல. கேட்டால் அதுக்கப்புறம் இன்னொரு ரீசன் சொன்னது வந்து சேமிப்பு நீ கம்மியாக கட்டியிருக்க அப்படின்னு. அதுக்கப்புறமா இந்த கதை எல்லாமே என்ன ஆயிடுச்சுன்னா, மற்ற குழு ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி தெரிஞ்சவங்க அந்த மாதிரி கேட்டு கேட்டு அவங்கக்கிட்ட இருந்து அந்த மேடம் சொன்னேன் பார்த்திங்களா, மேடம் கிட்ட போயிடுச்சு. ஸோ மேடம் கிட்ட போய் அதுக்கப்புறமா குழுவிலேருந்து கூப்பிட்டு கேட்டிருக்காங்க போல. அதுக்கு வந்து என்ன ஆச்சுன்னா, என்னையை வந்து திட்டுனாங்க, குழுவிலேருந்து குழு தலைவர் இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து என்னையை திட்டுறாங்க, நீ என்னத்துக்கு போய் சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து என்னையே திட்டுனாங்க. அப்போ நான் சொன்னேன், நான் இந்த மாதிரி நான் குழு மேடம் கிட்டலாம் நான் போய் ரீச் பண்ணல, எதுவுமே சொல்லலை. மற்றவங்க கேட்டவங்களுக்கு நான் இந்த மாதிரி சொன்னேன், நீ எவ்வளோ சேமிப்பு போன, குழுவில் எவ்வளோ கிடச்சிது லோன் அந்த மாதிரி கேட்டாங்க. அதெல்லாம் சொல்லும்போது மானியமும் கேட்டாங்க நான் சொன்னேன். பட் அதை வந்து அவங்க வந்து மேடம் கிட்ட சொல்லியிருக்காங்க. ஸோ ஏன் அவங்க சொன்னாங்கன்னா, எனக்கு இவங்க தரல, இவங்க பண்ணது வந்து கரெக்ட் இல்லை அப்படிங்கிறதுனால தான் அவங்க போய் சொல்லியிருக்காங்க. அப்புறம் மேடம் வந்து அதுக்கப்புறமா மேடம் கிட்ட தெரிஞ்சு நாலு பேர் சொல்லிட்டாங்க மேடம் கிட்ட போய். ஸோ அவங்களா கேட்கும் போது தான் சொன்னால் எவ்வளோ அவங்க தந்தாங்க என்ன மாதிரி கேட்டாங்க. ஸோ அப்போ தான் வந்து நான் அந்த இதே சொல்கிறேன், இந்த மாதிரி என்னை திட்டாங்க மேடம், இந்த மாதிரி நடந்திருக்கு, பட் என்ன நடந்ததுன்னு எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்லும்போது அந்த மேடம் வந்து சொன்னாங்க, இல்லைம்மா உனக்கு தர வேண்டியது ஃபர்ஸ்ட்டு உனக்கு 5000 தந்திருக்கணும், இப்போ 5000 தந்திருக்கணும். சரி மற்றவங்களுக்கெல்லாம் எவ்வளோ கொடுத்தாங்க அப்படின்னு நான் கேட்கும்போது தான் சொன்னேன், மற்றவங்களுக்கு மானியம் வந்து என்னை விட கொஞ்சம் அதிகமாக தான் மேடம் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களே என்கிட்ட சொன்னாங்க, மற்றவங்க என் குழுவில் இருக்கவங்களாம் ரெண்டாவது தடவை இப்போ கொடுத்தப்ப என்னை விட கூட தான் கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு மட்டும் கம்மி, நீ சேமிப்பு எவ்வளோ வச்சுருக்க, நீ வந்து என்னைக்கு சேர்ந்தன்றது கணக்கு கிடையாது. ஏன்னா மானியம் வந்து உனக்கு கொடுக்குறது கவர்மெண்ட்டால் கொடுக்குறாங்க, அதை வந்து 12 பேர் குழுவில் இருக்கீங்களா, 12 பேருக்கும் ஈக்குவல். நீ நேற்று வந்த இன்னைக்கு வந்த அது வந்து கணக்கே கிடையாது. ஓ சேமிப்பில் 1000 ரூபா தான் இருக்குது, 20,000 இருக்கா, 50,000 இருக்கா, அதெல்லாம் கணக்கு கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அப்போ தான் எனக்கு இந்த ஒரு ரூல்ஸ் தெரியும். ஸோ இது உங்களுக்கும் தெரிஞ்சுக்கிருச்சு அப்படின்னா, நீங்களும் வந்து உங்களை ஒருவேளை இந்த மாதிரி எல்லாம், நீ இப்போ வந்த, நீ லேட்டாக வந்த, நீ இவ்வளோதான் சேமிப்பு கட்டியிருக்க, நீ ஒழுங்கா குழுவுக்கு வரல, அந்த மாதிரி ஏதோ ஒரு ரீசனை சொல்லி உங்கள் மானியத்தை வந்து உங்களுக்கு தரல, உங்களுக்கு வந்த லோன் அமௌண்ட் உங்களுக்கு தரலைன்னா நீங்கள் கேள்வி கேட்கலாம். ஸோ உங்கள் குழுவுக்கு எல்லாத்துக்குமே, உங்கள் ஊரில் இருக்க குழுவுக்குன்னு ஒரு குழு தலைவர் ஒரு மேடம் இருப்பாங்க. ஸோ அவங்கள்ட்ட சொன்னீங்க அப்படின்னா அவங்க உங்களுக்காக ஆக்ஷன் எடுப்பாங்க, உங்களுக்கான அமௌண்ட் வந்து எடுத்து தருவாங்க. ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்ளம்லாம் முடிஞ்ச அமௌண்ட் எல்லாருக்கும் கொடுத்துட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் ப்ராப்ளம் போய் மேடமுக்கு போச்சு. ஸோ அதுக்கப்புறம் எனக்கான அமௌண்ட் வந்து வாங்கி தரல, மேடமாலே முடியல, அவங்க வந்து கொடுத்துட்டாங்க எல்லாருக்கும் பிரித்து. பட் இருந்தாலும் உனக்கு தரணுமா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இந்த மேடம், பட் இன்னும் வரையும் தரல. ஸோ ஓகே நானும் விட்டுட்டேன், ஃபைன் அது முடிஞ்சு போச்சு. பட் இருந்தாலும் குழுவே தெரியாமலாம் இன்னும் இருக்கீங்களா? ஸோ அவங்களுக்காக தான் சொன்னேன், தெரியாமல் நம்ம ஒரு இடத்துல போய் சேர்ந்தோம் அப்படின்னா இந்த மாதிரியெல்லாம் வரும் சிக்கல். அதனால் நான் என்னோடய சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் வந்து கண்டிப்பாக இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அவங்களுக்கு வந்து ஒரு 100 ரூபாயாக இருந்தாலும் வார வாரம் அந்த 100 ரூபாய் கொண்டு போய் அவங்க கட்டும்போது அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு கட்டுறாங்கன்னு அது அவங்களுக்கு தான் தெரியும். வார செலவுகளை சமாளித்து வீட்டு செலவு குறைச்சி எல்லாத்தையும் கம்மி பண்ணி தான் நம்ம அந்த ஒரு வாரத்தில் 100 ரூபா 100 ரூபான்னு பிடிச்சி சேமிக்கிறோம். ஸோ அந்த சேமிப்பு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து
லாஸ்ட்டில் வந்து இந்த மாதிரி ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்கிற ஒரு நோக்கத்தில் தான் செய்கிறோம். ஸோ அதே மாதிரி தான். ஸோ மானிய காசு ஏன் அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஆளுக்கு விருப்பப்படி தர்றாங்கன்னா மானிய காசு நீங்கள் வாங்குறீங்களா, அது வந்து உங்களுக்கு கட்ட தேவையில்லை. எனக்கு 2500 கொடுத்தாங்க பார்த்தீங்களா, அதை திரும்ப நான் கட்ட தேவையில்லை. அதனால் எனக்கு வந்து அதே மாதிரி ஃபஸ்ட்டும் 2500, இந்த இடம் 2500. மற்றவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க 3500, ஒருத்தவங்களுக்கு 4000, ஒருத்தவங்களுக்கு 5000, அந்த மாதிரி 6000 அப்படி கொடுக்குறாங்க. அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதை திரும்ப கட்ட தேவையில்லை, அதனால கொடுக்குறாங்க. ஆனால் லோன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு 40000 நான் தந்திருக்காங்களா, இதை நான் வந்து கட்டி தான் ஆகணும். இதை வந்து மாதம் 2140 படி கட்டுறேன். அதே மாதிரி ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி லோன் எடுத்துருப்பாங்க, அவங்களால முடிஞ்ச தொகை எடுத்துகிட்டு திரும்ப கட்டிடுவாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி கட்டுவாங்க. ஏன்னா இது வந்து திரும்ப கட்ட போகிற காசு, அதனால நம்ம கேட்டால் 40000-50000 கொடுக்குறாங்க. பட் நம்ம மானியம்ன்றப்ப நம்மளுக்கு கம்மியாக கொடுக்குறாங்க, ஏன்னா அதை திரும்ப நம்ம கட்ட போகிற காசு கிடையாதுல அப்படிங்கிறதுனால நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து ஒருவேளை குழுலாம் சேர போகிறீங்கன்னா உங்கள் குழுவில் வந்து எந்த மாதிரி போயிட்டுருக்கு, கணக்கு வழக்கு எப்படி பண்ணுறாங்கன்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சேவிங்ஸ் எல்லாமே கரெக்டாக கட்டுறாங்களா, கணக்கு வந்து காமிப்பாங்களா, கணக்கு புக்கு வந்து நம்ம குழுவில் இருக்க தலைவர் மட்டும் பார்க்கறது கிடையாது, நம்ம எல்லாருமே வந்து அந்த புக்கில் பார்க்கலாம். எவ்வளோ ஒருத்தருக்கு வாங்கின கடனை ஒருத்தர் வந்து கட்டிட்டு இருக்காரா அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்த்துக்கணும். அதனால தான் ஸோ நம்ம வந்து நம்ம மட்டும் குழுவுக்கு போனோமா, காசு கட்டணமா, வந்தோமா அப்படின்னு நம்ம இருக்கக்கூடாது. ஸோ மற்றவங்களுக்கு காசு வந்து கரெக்டாக கட்டியிருக்காங்களா, ஸோ கரெக்டாக அமௌண்ட் வருதா அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஏன்னா நம்ம பார்த்தோம் அப்படின்னா தான் நம்மளுக்கு வந்து சேமிப்பு நம்ம மட்டும் கட்டுவோம். ஸோ நம்ம வந்து வட்டிக்கு வாங்கியிருக்கு. இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஒரு 20000 இப்போ வாங்கியிருக்கேன். சேமிப்பு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நான் எவ்வளோ சேர்த்துருக்கேன், 21000 வந்து சேமிச்சுட்டு, ஸோ 683 ரூபா, ஸோ 21683 ரூபா நான் சேர்த்துருக்கேன். ஸோ 21000 அப்படின்னு ரவுண்டாக வச்சா கூட ஒரு 22000 வச்சுக்கலாமா. ஸோ அப்படி வச்சா கூட நான் 20000 வந்து எடுத்திருக்கேன். இதை பார்த்தீங்கன்னா நான் நெக்ஸ்ட் வீக் குழுவுக்கு போகும்போது கட்டியிருக்கணும். பட் அந்த 29ஆம் தேதி பார்த்தீங்கன்னா இங்கே எங்களுக்கு வந்து கோயில் கொடியேற்றம் சொல்லி சர்ச்சு கொடியேற்றம் சொல்லியிருந்தேன், அதனால் நாங்கள் போகலை, கட்டலை. ஸோ அந்த அமௌண்ட்டு நான் கட்டணும். ப்ளஸ் இப்போ ஒரு வீக் போச்சுல, நேற்று ஒரு சாட்டர்டே போச்சுல, அதுவும் நல்லா கட்டணும். ஸோ ரெண்டு அமௌண்ட் சேர்த்து நான் கட்டிடுவேன். இந்த 20000 வந்து இந்த மாதத்துக்குள்ளே நான் எவ்வளோ கட்டணும், ஒரு 4000-5000 கட்டிட்டேன்னா 20000 எவ்வளோ வட்டி 200. ஸோ அதை மட்டும் நான் இப்போ கட்டணும், 200 கட்டிட்டு ப்ளஸ் அந்த மாதத்துக்குள்ளே கட்டிடுவேன். அதுக்கப்புறம் ஒரு 5000 கட்டிட்டேன்னு வைங்களேன், நான் மிச்சம் ஒரு 15000 இருக்குது, அந்த 15000 150 வட்டி, அந்த 150 வட்டி கட்டிட்டு அந்த மாதத்துக்குள்ளே எவ்வளோ முடியுதோ அந்த மாதிரி கட்டிடுவேன். கிட்டத்தட்ட ஒரு 4 இந்த 20000 நான் கட்டி முடிச்சிட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து ஓகே, இது வந்து முடிஞ்சிடும். ஸோ இந்த சேவிங்ஸ் அதே மாதிரி அகைன் அகைன் இதில் வந்து நேம் நம்ம எவ்வளோ கட்டுறோமோ எவ்வளோ கட்டுறோம் வரவு வந்துகிட்டே இருக்கும். இந்த காசு கட்டி முடிச்சிட்டோம்னா ஓகே. இதில் ப்ளஸ் வட்டி நம்ம கட்டுறோம் பார்த்தீங்களா, இந்த வட்டி வந்து நம்ம அமௌண்ட்டுக்குள்ளே தான் நம்ம எடுத்துருந்தோம் அப்படின்னு அந்த வட்டி வந்து நம்மளுக்கு தான் வரும். ப்ளஸ் நம்ம அமௌண்ட்டை விட நான் வந்து சேமித்தது 20000, நான் ஒரு 40000 எடுக்கிறேன்னா மிச்சம் இருக்குது 20000 மற்றவங்களுடைய காசு தானே. ஸோ அப்படி இருக்கிறேன்னா இந்த 20000 வர இந்த வட்டி மட்டும் தான் எனக்கு விழும். மித்தம் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மிச்சம் வர்றது, அது வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணி போடுவாங்கள்ல வட்டி, அதில் வந்து வரும். வட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 ஒன்ஸ் வந்து எல்லோரும் எத்தனை கடன் வாங்கியிருக்காங்களோ, அவங்க எத்தனை வட்டி கட்டியிருக்காங்களோ அதை எடுத்து 12 பிரித்து போடுவாங்க. ஸோ அந்த வட்டியும் நம்மளுக்கு கொஞ்சம் காசாக கிடைக்கும். எனக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ வட்டி கிடச்சிருக்கு என்ன பண்ணுறேன், ஆமாம் இந்த 4ஆம் மாதம் ஒன்றாந்தே வட்டி பிரித்து போட்டாங்க, 1306 ரூபா வட்டி கிடச்சிருக்கு. ஆனால் என்னோடய சேமிப்பு 20077 ரூபா இருந்திருக்கு, 1306 ரூபா வட்டி கொடுத்து 21353 ரூபா வந்து 383 வரணும். ஆமாம் கணக்கு வந்து தப்பா எழுதிட்டாங்க, 383 வரும், 383 ரூபா வந்து வட்டி எனக்கு மொத்த காசு 21383 நான் சேவ் பண்ணேன், வட்டியும் சேர்த்து இது வந்திருக்கு. இவ்வளவும் என்னோடய சேமிப்பு கணக்கில் இருக்குது. அதுக்கடுத்த வாரம் 21483, 21583, 21683 இந்த மாதிரியே வந்துகிட்டே இருக்கும். ப்ளஸ் வட்டி பிடிச்ச அந்த மாதிரி போடும்போது கொஞ்சம் சில்லற காசாக வரும், அந்த மாதிரி தான் வரும். அண்ட் சந்தா வந்து கட்டியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி தான் போகும். குழுவில் வந்து பார்த்திங்கன்னா எவ்ரி வீக் வந்து 100 ரூபா கட்டணும். ஸோ நான் பார்த்திங்கன்னா விளாட்டாக ஒரு 100 ரூபா அப்படின்னு சும்மா சேமிக்க ஆரம்பித்தது தான். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த 20000 ரூபா வந்து நான் சேவ் பண்ண அமௌண்ட்லேருந்து எடுத்திருக்கேன். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த 4 கட்டி நான் முடிச்சுட்டேன் அப்படின்னா அந்த அமௌண்ட்டும் வட்டியும் சேர்த்து நான் கட்டி முடிச்சிருவேன். ஏன் இந்த அமௌண்ட்டை எடுத்தேன் அப்படின்னா, நான் வந்து எனக்கு ஆல்ரெடி ஒரு பர்சனல் டெப்டே இருந்ததுன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த கடனுக்காக நான் இங்கேருந்து எடுத்திருந்தேன். அதே மாதிரி சீட்டு போட்டிருந்தேன்னு சொல்லியிருந்தேன், அந்த சீட்டு அமௌண்ட்டும் நான் எடுத்துட்டேன், அதுவும் என்னோடய கடனுக்காக தான். ஆக்சுவலாக அது எனக்கு வந்தது, சீட்டு செகண்ட் சீட்டு எனக்கு வந்தது, நான் எடுத்து கடன் கட்டிட்டேன். இந்த 20000 நான் எடுத்து என்னோடய சேவிங்ஸ் இதுவும் என்னோடய சேமிப்புலேருந்து நான் நான் எடுத்திருக்கேன், இதையும் கடன் கட்டிட்டேன். ப்ளஸ் நான் ஏலச்சீட்டு போட்டிருந்தேன், அந்த அமௌண்ட் வந்துச்சு. ஆக்சுவலாக இந்த ஏலச்சீட்டு நான் போகல, என் ஹஸ்பண்ட் வந்து சர்ப்ரைஸாக போட்டிருந்தாங்க, அந்த அமௌண்ட் சர்ப்ரைஸ் அமௌண்ட் தான். ஸோ அந்த அமௌண்ட்லேயும் நான் எடுத்து அதையும் சேவ் பண்ணேன். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் நியூ நோட்டு சேவ் பண்ணி வச்சுருந்தேன், அது கிட்டத்தட்ட ஒரு 4-5 தான் சேவ் பண்ணேன். ஸோ அந்த நோட்லேயும் சேவ் பண்ணது எல்லாத்தையும் எடுத்து நான் வந்து கடன் கட்டிட்டேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னோடய பர்சனல் கடன் ஒன்று ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன், அதை கிளியர் பண்ணிவிட்டேன். இப்போ எனக்கு நிம்மதி. ஸோ இப்போ எனக்கு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய சேமிப்புக்கு இந்த காசு வந்து வர வர கட்டணும், இது கட்டுவேன். நார்மலாக எப்பயும் போல் குழுவில் சிறு சேமிப்பு கட்டிகிட்டு இருக்கேன் 100 ரூபா, ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா
சிறு சேமிப்புக்கு 100 ரூபாய் கட்டுறேன், சேமிப்புக்கு 100 கட்டுறேன், லோன் வந்து எவ்ரி மந்த் நான் குழுவில் கட்டிகிட்டே இருக்கேன், 2,130, 2,130 அந்த மாதிரி கட்டிகிட்டு இருக்கேன். ஸோ இவ்வளவும் நான் கட்டுறேன். ப்ளஸ் மாதத்தில் ஒரு தடவை வந்து 10 ரூபாய் சந்தா அப்படி கட்டணும். ஒருவேளை நான் 3 மாதம் கட்டல, அதனால 30 ரூபாய் அப்படின்னு கட்டியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி தான். ஸோ சேமிப்பு அப்படின்னு மட்டும் நீங்கள் வந்து குழுனா வெறும் சேமிப்பு மட்டும்தான் அப்படின்னு இல்லை. நம்மள இந்த மாதிரி ஒரு சில இடங்களில் ஏமாத்துறதுக்கு சான்ஸ் இருக்குது, நம்மளுக்கு எதுவுமே தெரியாதுங்கிறதுனால நம்ம பேசாமல் இருந்துருவோம். அப்படிங்கிறப்போ நம்மளுக்கு அதெல்லாம் தெரியாமல் இருக்கக்கூடாது. ஸோ என்னை மாதிரி நிறைய சிஸ்டர் இருப்பாங்கள்ல, ஸோ அவங்க வந்து குழுவில் ஜாயின் பண்ணும்போது ஒன்றுமே தெரியாமல் நம்ம போனோமா காசை கட்டணுமா வந்தோமான்னு இருக்கக்கூடாது. 4 விஷயம் நம்மளும் தெரிஞ்சுக்கணும் நீங்கள். ஸோ அதனால தான் நான் இந்தளவுக்கு வந்து இவ்வளோ நேரம் வந்து டீட்டெயிலாக இந்த வீடியோ வந்து சொல்லியிருக்கேன். நீங்கள் இதுவரை இருக்கீங்க குழுவில் வந்து ஒருவேளை அந்த புக்கு கூட பார்த்ததே இல்லை, கணக்கு புக்கு பார்த்ததே இல்லைன்னா நீங்கள் வந்து உங்களுடைய நோட் வந்து வாங்குவீங்க, எவ்வளோ சேவிங்ஸ் இருக்கீங்க எழுதிருக்கீங்க பாருங்கள். அண்ட் வந்து வந்தீங்க ஒவ்வொரு நாளும் வட்டி கட்டுனீங்கன்னா எழுதிட்டு வாங்க, லோன் கட்டுறீங்கன்னா எழுதிட்டு வாங்க, சேமிப்பு எவ்வளோ கட்டிட்டு வர்றீங்கன்னு வீட்லேயும் எழுதுவீங்க. எந்த கணக்காக இருந்தாலும் நம்ம வந்து வீட்லேயும் எழுதுவீங்க. உங்களுக்கு அங்கேயும் நோட்டில் எழுதி வைப்பாங்க, அவங்கக்கிட்ட ஒரு பெரிய நோட் இருக்கும் அதுலேயும் அவங்க எழுதி வைப்பாங்க. தீர்மான பதிவேடுன்னு எழுதுகிற ஒரு பெரிய நோட் இருக்கும் அதுலேயும் அவங்க எழுதி வைப்பாங்க. ப்ளஸ் இது உங்களுடைய புக்கு, அதுவும் இல்லாமல் நீங்கள் வீட்லேயே எழுதுவீங்க. எந்த காசு கட்டிட்டு வந்தாலும் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க, அது வந்து உங்களுக்கு ரொம்பவே நல்லது. ஸோ உங்களுக்கு வந்து இந்த வீடியோ கண்டிப்பாக நான் எல்லா டிப்ஸும் இதுலேயே வந்து சொல்லிட்டேன். ஸோ ஒரு குழுனா ஆரம்பித்தாங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சிறு தொழில் செய்கிற மெயினாக இது ஆரம்பித்ததே பார்த்தீங்கன்னா, இப்போ பெண்கள் வந்து வீட்டிலேருந்து வாரம் 100 ரூபாய் உங்களால் சேமிக்க முடியுதுன்னா அதை கொண்டு போய் நீங்கள் கட்டிகிட்டே வரீங்க. அந்த குழுவில் கட்டி அதில் கொஞ்சம் காசு எடுத்த பிறகு உங்களுக்கு ஒரு சிறு தொழில் செய்கிறதுக்கு இதுலேருந்து காசு எடுத்து அதுலேருந்து செய்யலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இது நம்மளுக்கு கொடுக்குறாங்க. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா குழுவில் இருந்ததுக்கு முன்னாடி வந்து நான் வந்து சிறு தொழில் வீட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா ஹெர்பல் ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் இருக்குல்ல, ஸோ அதையும் எடுத்து வீட்டிலேருந்து சேல் பண்ணிகிட்ருக்கேன். ப்ளஸ் வந்து துணி மெட்டீரியல் வீட்டிலேருந்து சேல்ஸ் பண்ணிகிட்ருந்தேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வீட்லேயே வந்து ஆர்கானிக்காக வெஜிடபிள்ஸு ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி வீட்டிலேருந்து நான் பண்ணி விற்றுட்டுருக்கேன். ஸோ இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். அப்படி இருக்கும்போது இதுலேருந்து கிடைக்கிற அமௌண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா அது வந்து அந்த சிறு தொழிலுக்காக நான் யூஸ் பண்ணிக்குவேன். ஸோ அந்த மாதிரி நான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். ஸோ லோன் அமௌண்ட் அந்த மாதிரிலாம் எடுக்கிறேன் அப்படின்னா ஒரு சில டைம் எனக்கான மருத்துவ செலவுக்கெல்லாம் இந்த லோன் அமௌண்ட் வந்து ஹெல்ப் ஆகிருக்கு, ஹெல்ப் பண்ணியிருக்கு. ஸோ இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். ஸோ இப்போ நான் என்னோடய சேவிங்ஸ்லேருந்து எடுத்தது என்னோடய பர்சனலான ஒரு கடன், அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மருத்துவ செலவுக்கான உண்டான கடன் தான். ஸோ நான் அதையும் கட்டி முடிச்சிட்டேன் அப்படின்னா எனக்கு எல்லாமே கிளியர் ஆயிரும். நான் ரெகுலராக சேவிங்ஸ் பண்ணிட்டே வருவேன். இல்லை எனக்கு இதுக்கு மேலே ஏதாவது என் தொழிலுக்காக எனக்கு தேவைப்படுது அப்படின்றப்ப நான் இதுல இருந்து காசு எடுத்து என்னோட சிறு தொழிலுக்கு நான் இதுல வந்து காசு எடுத்து போட்டு நான் வந்து அந்த பொருள்லாம் வாங்கி நான் வந்து என்னோட தொழிலை வந்து ரன் பண்ணுவேன். அப்போது எனக்கு ஒரு பெனிஃபிட் கிடைக்கும்ல, இப்போ எங்கள் தொழில் பண்ணுறன்றப்ப அதுலேருந்து ப்ராஃபிட் வருது. அந்த அமௌண்ட்டை வச்சு நான் இங்கே இந்த வந்து கடனை வந்து கட்டிகிட்டே வந்துடுவேன். ஸோ இந்த மாதிரி தான் பண்ணுவோம். இல்லத்தரசியாக இருக்கும்ன்றத இருக்கிறப்ப நம்மளும் வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக சேமித்து அதிலிருந்து ஒரு தொழில் தொடங்கணுங்கிறதுக்காக தான் மெயினாகவே இந்த மகளிர் குழு இருக்குது. ஸோ நீங்களும் வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக அமௌண்ட்டை சேவ் பண்ணி அதுக்கப்புறம் இதிலேருந்து கொஞ்சம் காசு சேர்த்ததுக்கப்புறம் அந்த காசை வந்து கடனாக வாங்கி ஒரு தொழில் தொடங்கிட்டு அந்த தொழிலேருந்து கிடைக்கிற வருமானத்தை வச்சு நீங்கள் இந்த கடனை கொஞ்சம் கொஞ்சமாக அடைச்சிட்டே வரலாம். அதுதான் வந்து இதில் மெயினாகவே இதோட நோக்கமே அதுதான். ஸோ எல்லாருமே வந்து எல்லா இல்லத்தரசிகளும் அவங்களோட தேவைகள் அவங்களோட சின்ன சின்ன தேவைகளையாவது பூர்த்தி பண்ணணுங்கிறதுக்காக தான் இது மெயினாகவே இந்த குழுவில் வந்து நம்மளுக்கு இந்த லோன் கொடுக்கறதா இருக்கட்டும், மானியம் ஹெல்ப்பாக கவர்மெண்ட்லேருந்து கொடுக்கறதா இருக்கட்டும், எல்லாமே ஸோ இதெல்லாமே வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ இந்த வீடியோவில் வந்து எல்லாமே டீட்டெயிலாக ஷேர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இஃப் சப்போஸ் இதுக்கு மேலே உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா ப்ளீஸ் சிஸ்டர் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து கமெண்ட்டில் கேளுங்க. நான் உங்களுக்கு எல்லா கமெண்ட்டுக்குமே உங்களுக்கு தெரியும், நான் ரிப்ளை பண்ணுவேன். ஸோ எல்லாருமே எந்த டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க. ஸோ உங்கள் குழுவில் என்னென்ன நடக்குது எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க. இல்லை நியூவாக ஜாயின் பண்ண போகிறீங்கனாலும் எல்லாமே விசாரிச்சுட்டு டீட்டெயிலாக அதுக்கப்புறம் சேருங்க. நான் இதில் வந்து சொன்னது என்ன ஏமாத்திட்டாங்க அந்த மாதிரி பாயிண்ட்லாம் சொன்னது ஏன் அப்படின்னா எனக்கு தெரியாமல் இருந்ததுனால. ஸோ உங்களுக்கு அதெல்லாம் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை நான் மேக் பண்ணனே தவிர, பட் மற்றவங்களை பற்றி நான் இந்த ஒரு மிஸ்டேக் வந்து அவங்கள பற்றி ஏதோ தப்பு சொல்லவோ அதுக்காக கிடையாது. இந்த வீடியோவில் எனக்கு நடந்தது அப்படின்றப்போ எனக்கு நடந்த மாதிரி மற்ற சிஸ்டருக்கு வந்து நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் நான் வந்து உங்களுக்கு இவ்வளோ தூரம் சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.